ஏனென்றால் அது மட்டுமல்ல, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால், இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதவி ஏற்கும் போது நடத்திய கூட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். பதவி ஏற்பதற்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறை இன்று வட இந்திய எம்பிக்கள் எல்லாம், இந்த பாரத தேசத்தின் எம்பிக்கள் எல்லாம், நமது தமிழக மக்கள் என்று நம்ம தமிழக மக்கள், இவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை தமிழகத்தை உயர்த்துவார்கள் என்பதற்காக, தமிழ் மக்களை உயர்த்துவார்கள் என்பதற்காக ருசியா ஓட்டடிச்சா சொல்ல எதையோ ஓட்டு வாங்குனாங்க அவங்க. ஆனா அங்கே போய் தளபதி வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஜாலி வாழ்க, எல்லாத்தோட ஒரு பாராளுமன்றத்துல யார் மீது நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றால், ஒன்று உளவு பூர்வமாக உறுதி எடுக்க வேண்டும், கடவுள் சார்பாக உறுதிமொழி எடுக்க வேண்டும். இவங்களோட பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அண்ணாவை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் தளபதி, தமிழ் மக்களை தவிர எல்லாத்தையும் வரும், எல்லா தமிழ ஓட்டளித்த தமிழ் மக்களை தவிர. அங்க உதயநிதி பேரை அங்க சொல்றது எல்லாத்த விட தயாநிதி மாற நீக்க வேண்டாம். இதெல்லாம் அரசியல் மேடையா? ஆக தமிழகத்தின் பெருமையை சொல்லுகின்ற செங்கோலை கொண்டு நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். ஆனால் இங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லாத சொல்லாததை எல்லாம் சொல்லி தமிழகத்திற்கு தலைக்குரிமை, ஒரு வரைமுறை இருக்கணும்ல, ஒரு பதவியேற்பு என்றால் அதற்கு ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது. இவர்களின் ஆதரவு, ஐயோ அவர் பேரை சொல்லலன்னா நமக்கு அடுத்து வாய்ப்பு கிடைக்காது, உதயநிதியை சொல்லலன்னா நாம அவ்வளவுதான், ஆக நம்ம சொல்லி வைப்போம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, ஒரு பதவி ஏற்பை பரிகசிக்கக்கூடிய இலக்காரமாக எடுத்துக்கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். இதையெல்லாம் மக்கள் உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கேன். முதலமைச்சர் சொல்கிறார், நாங்க வந்து கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம், எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், பக்கத்தில் இருந்த அதை மறைத்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சிபிஐ வேணாம், வேணாம் வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம். ஏன் வேண்டாம்? சிபிஐ கொண்டு வந்தால் உங்களின் பட்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும் என்பதால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஏன் சிபிஐ வேண்டாம்? எந்த சட்டத்திற்குள்ளும் இவர்கள் வரமாட்டார்கள், எல்லா சட்டத்திற்கும் புறம்பாகத்தான் இவர்கள் நடப்பார்கள். ஆக சொல்கிறார், 40-40 வாங்கிட்டு கண்ணை உறுத்துதான், கண்ணை உறுத்தல ஸ்டாலின் அவர்களை மனது உறுத்துது. இங்கே ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாராயம், கள்ளச்சாராயம் ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? கள்ளச்சாராயம் ஒரு பிரச்சனையே இல்லையா? அங்கே உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அங்கே மிச்சவர்கள் எல்லாம் வெளியே 50 காலமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? குழந்தைகள் தாய் தந்தரை இழந்து, எனக்கு மிகுந்த வேதனை என்ன என்றால், வித்துவர்களிலும் பெண்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள், உயிரிழந்தவர்களிலும் இருந்தவர்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஹியூமன் வேல்யூ என்னாச்சு? அங்க வாரண்டியன் என்ன விதத்தில் இருக்கிறது? பெண்களும் இப்படிப்பட்ட கொடுமையில் அவர்கள் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள் என்றால் என்ன வாழ்க்கை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது? அது உங்களுக்கு இங்கே ஆட்சி நடத்துவதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்ல இயலும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.